ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது புத்தகத்தில் பருவம் மூன்றுக்கான புது பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க பாடலை பார்க்கலாமா உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளங்கையில் ஓர் உலகம் எது அது தெரியுமா கண்டுபிடிச்சிட்டா உள்ளங்கையில் ஒரு உலகம்னா என்ன தெரியுமா ஆமாம் நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கணினியை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் கணினி என்ன என்னதுமா கம்ப்யூட்டர் அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய நம்ம பார்க்க போகிறோம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை தகவல் களஞ்சியம் நான்தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு எனக்கில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஓர் உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் கணினி வந்து என்ன செய்யுது தன்னை பத்தி சொல்லுது என்னெல்லாம் செய்யறாங்க அதனுடைய பயன்கள் என்ன அதனுடைய பலன் என்னன்றத பத்தி என்னப்படுது பண்ணுது சொல்லுது இப்ப பாடல ஒவ்வொன்னா படிச்சு காட்டு உங்களுக்கு அதனுடைய பொருளை சொல்ற உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்துடுவேன் உலகத்தை என்ன பண்ணுவேன் நான் சுத்தி காட்டிடுவேன் இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணலாம் எந்த உலகம் வேணும் வேணுமோ நான் எதை பார்க்குறோம்னா நினைச்சலாம் கூகுளில் போனால் நமக்கு தெரிஞ்சிடும் அதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குது என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்ல நமக்கு என்ன வேணும் என்ன புரியல அப்படின்றத நம்ம யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் இது அப்படின்னு ரொம்ப மண்டையை போட்டு உடைக்க வேண்டாம் கூகுளில் போய் கேட்டா என்ன பண்ணும் டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திருவேன் இணைய வழினா என்னது இன்டர்நெட் இன்டர்நெட் மூலம் என்ன செய்யும் எல்லாருமே கரெக்டிங்ல இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கோம் ஆனா நம்ம சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஊர்ல இருக்காங்கன்னா என்ன செய்யறோம் நம்ம வீடியோ கால் மூலமாவோ இல்லை இன்டர்நெட் மூலமாவோ என்ன செய்கிறோம் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக என்ன பண்றோம் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா அதே போல கடிதம் அனுப்ப வேண்டும் என்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் அப்போல்லாம் கடிதம் அனுப்புனா ரெண்டு நாள் ஆகும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு செகண்ட் நீ மேல அனுப்பிவிட்டா என்னவாகும் சீக்கிரமா போய் சேர்ந்துடுது அதுதான் சொல்றாங்க தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே என்ன தகவல் வேணும் எதை பத்தி கேட்கணும் அப்படின்னால என்ன செய்யலாமா அந்த கணினியை கேட்டால் என்ன செய்ய உடனே சொல்லுமா நமக்கு உலகையே சுருக்கி உன் கையில் உலவிடும் கணினி உலகத்தை என்ன பண்ணிடுச்சு சுருக்கமாகச்சு உலகம்னா ரொம்ப பறந்து விழிஞ்சு கிடக்கு அப்படின்னு வந்துட்டு போய் இல்லையா அதை வந்து இந்த கணினி வந்து ஆயிடுச்சு சுருக்கிடுச்சு நம்ம கையில என்ன பண்ணுதான் அதை கொடுத்துருதான் அந்த அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியது இந்த கணினி அப்படின்னு சொல்றாங்க என்றும் ஓய்வு எனக்கு இல்லை எதிலும் சோர்வு என என்றில்லை அதுக்கு எப்பவுமே ஓய்வு கிடையாது எப்பவுமே டயர்டும் டயர்டும் ஆகிறது இல்லையா எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் எந்த பொருளோட செய்தியோ நியூஸ் எதை பற்றி நம்ம கேட்டாலும் ஒரு நொடியில் என்ன செய்யுமா நமக்கு கொடுத்துருமா உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளதெல்லாம் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்லாம் என்ன சொல்கிறோம் நம்ம க கணினியை என்ன பண்ணுறோம் என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டு அழைத்துருவார் பெருமையாக என்ன செய்றாங்களா சொல்றாங்க இந்த பாடலோட பொருளை பார்க்கலாம் வாங்க கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து விரைந்து செயல்படுத்துகிறது கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது உலகையே உள்ளங்கையில் தரவல்லது ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது இதுதான் பாடனுடைய பொருள் அடுத்து நம்ம பார்க்க போறது பொருள் சொல் பொருள் பாருங்க தரணி உலகம் சோர்வு கலைப்பு ஏற்றம் உயர்வு அடுத்தது பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் படிக்கப் போறோம் சிந்திக்கப் போறோம் எழுதப் போறோம் சரியான விடையை தெரிவு செய்வோமா ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் சோர்வு தாழ்வு உயர்வு இரக்கம் உயர்வு என்று கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்றில்லை என்றும் இல்லை என்று இல்லை என்றல்லை என்ன வரும் என்றில்லை முன்னே என்ற சொல்லின் எதிர் சொல் ஆப்போசிட் கேட்குறாங்க எதிரே பின்னே உயரே கீழே பின்னே கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது தகவல் களஞ்சியம் செய்தி கடிதம் இணையம் இணையம் வழியே அனைவரையும் இணைக்கிறது இன்டர்நெட் அடுத்தது பாருங்க ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா காட்டிடுவேன் தரணி எனக்கில்லை வந்திடுவேன் கணினி எனக்கில்லை பாருங்க காட்டிடுவேன் தந்திடுவேன் வேன் வேன்ல முடியுது தரணி கணினி நீ நீல முடியுது எனக்கில்லை என்றில்லை லை லைல முடியுது அடுத்தது விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா பாருங்க விசைப்பலகையில் எழுத்துக்கலாம் செய்வோம் இங்க இதை வச்சு நம்ம என்ன போகிறோம் எழுத போகிறோம் பாருங்க திரை கடிதம் அடுத்தது இனாயம் இம் இதில் இருக்கிறத பார்த்து நம்ம எழுதிருக்கோம் ஈனாயம் தகவல் தகவல் கனினி உலகம்

லா பெரிய லா கட் பண்ணிருக்கோம் பூ லா இம் புலம் ஆ வராது ஆ லா வராது ஆ ழ க இ அழகாய் அடுத்தது இணையம் ஈ வராது சின்ன நை வராது அப்போ இ நை ய இம் இணையம் அடுத்தது நூ கா கட் பண்ணிட்டோம் மு க நூ இல் முகல் என்னமா ஃபேஸ்புக் இல்லையா அடுத்தது கை நு வி அப்போ பு து மை அடுத்தது இது பாருங்க நம்ம இங்கிலீஷில் படிப்போம் இல்லையா டாங் ட்விஸ்டர் சொல்லுவாங்கள்ல அது போல தமிழில் மீண்டும் மீண்டும் சொல்லலாமா அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகலை கலகல சிரிப்பு வரல அலையில் மிதந்த மீனை வலையில் பிடிச்சா விழுகலை கலகலனு சிரிப்பு வரல என்ன செய்யணும் பாஸ்டா சொல்லி சொல்லி பார்க்கணும் அடுத்தது மரக்கிளையை கரத்தால் பற்றி தொங்கையில் கையை சுழற்சினதால கீழே விழுந்தேன் மரக்கிளைய கறத்தால் பற்றி தொங்கையில் கையை சுழற்சினதால் கீழே விழுந்தேன் காற்றுல விழுந்த பழத்துல சுவையில்லைன்னு சொல்ல முடியல இந்த நினைப்பில நண்பன் விழுந்தான் பழத்தில் காற்றுல விழுந்த பழத்துல சுவையில்லைன்னு சொல்ல முடியல இந்த நினைப்பில நண்பன் விழுந்தான் பள்ளத்துல இதை நீங்க திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நாக் சுழற்சி ஏற்பட்டு எந்த பிழையும் இல்லாமல் அடுத்தது பாருங்க கலையும் கை வண்ணமும் கொடுக்கப்பட்ட படத்திற்கு வண்ணம் தீட்டி மகிழ்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையா என்னென்ன வரும் என்னென்ன வண்ணம் தீட்டினா கரெக்டா இருக்குமோ மேட்சாக இருக்கக்கூடிய மாதிரி வண்ணங்களை திட்டி நீங்க என்ன பண்ணலாம் உங்க இஷ்டத்துக்கு கலர் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பாருங்க இணைந்து செய்வோம் பின்வரும் செயல்களுக்கு பொருத்தமான படத்தினை பொறுத்துக மின் அஞ்சல் இமெயில் அடுத்தது புலனம் தெரியும் இல்லையா உங்களுக்கு வாட்ஸ்அப் முகநூல் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இணைச்சிருக்கும் அடுத்தது பாருங்க அறிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் அலைபேசியை முதன் முதலில் கண்டறிந்தவர் மார்டின் கூப்பர் அலைபேசின்னு தெரியும் மார்ட்டின் கூப்பரா அடுத்தது பாருங்க மின்னல் வெட்டும் போது அலைபேசியை பயன்படுத்த கூடாது ஏனெனில் அலைபேசி இடிதாங்கி போல் செயல்பட்டு மின்னலை உங்கள் பக்கம் ஈர்த்துவிடும் இப்போ மின்னல் வரும்போது என்ன செய்யக்கூடாத நம்ம அலைபேசி போன் பேசுறத அவாய்ட் பண்ணணுமா

எப்படி வாழ்த்துக்கள் தெரிவிப்பார் எப்படி தெரிவிப்பார் இப்போ அதை தெரிவிக்கவே முடியாத வாழ்த்துக்களை வாணிக்கு தெரிவிக்கலாம் இப்போ என்ன செய்யலாம் அவளுக்கு இணையம் மூலமாக இமெயில் மூலமாக வாட்ஸ்அப்பு வீடியோ கால் இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது அவர் ஊரில் இருக்கன்ற அந்த ஃபீலிங்கே வராத மாதிரி என்ன பண்ணலாம் அவரு வாணிக்கு என்ன பண்ணுறாரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஓகே இப்போ இந்த பாடத்துக்கான என்ன செய்ய போகிறோம் நம்ம குறிப்புகளை பார்க்க போகிறோம் உள்ளங்கையில் ஓருலகம் கடின சொற்கள் மகிழ்ச்சியை அனைவரையும் செய்தியையும் கண்ணாடி ஒரு நொடியில் களஞ்சியம் பொருளறிக தரணி உலகம் சோர்வு கலைப்பு ஏற்றம் உயர்வு இணைந்து சேர்ந்து விரைந்து சீக்கிரம் எதிர்ச்சொல் தருக உயர்வு தாழ்வு மகிழ்ச்சி வருத்தம் முன்னே பின்னே போற்றி தூற்றி விடை தருக தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும் விடை தகவல்களை இணையம் வழியே கணினி உதவியுடன் எளிமையாக பெற முடியும் தகவல் என்ன பண்ணலாம் இன்டர்நெட் மூலமா கணினி உதவியோட என்ன பண்ணலாம் எளிமையா பெற முடியும்னு சொல்றாங்க கணினியின் பயன் குறி பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுக கணினியோட பயன்கள் என்ன அப்படின்றத இந்த பாடத்து இந்த பாடலோட வழியை நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டதை எழுத சொல்றாங்க விடை கணினி நமக்கு பல பயன்களை கொடுக்கின்றது தகவல்களை தருகிறது நல்ல நட்பை உருவாக்குகிறது கடித போக்குவரத்தை விரைந்து செய்கிறது சிறந்த தகவல் களஞ்சியமாக திகழ்கிறது ஓய்வில்லாமல் உழைக்கிறது இதெல்லாம் கணினி செய்யக்கூடிய வேலைகள் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்